முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேனா சாதாரண பேனா அல்ல, அறிஞர் அண்ணாவே மிரண்டு போன பேனா. அந்த பேனாவை பற்றி கை நாட்டுகளுக்கு என்ன தெரியும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு 53%, தற்போதைய மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு 42% ஆதரவு கிடைத்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் இருந்து கடந்த 3 வாரங்களில் மட்டும் 2.61 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்க உயர்த்தப்பட்ட அபராத தொகையை போக்குவரத்து போலீசார் வசூலித்து வருகின்றனர். அதன்படி மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கவனம் முழுக்க ஈரோட்டில் இருக்கிறது. மற்ற பகுதி மக்களின் பாதுகாப்பிலும் திமுக அரசு அக்கறை கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அதற்கு நேரம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் அரசில் எந்த பொது திட்டம் வந்தாலும் அது மாப்பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டும், அங்கு ஒப்புதல் வாங்க வேண்டும். அதை செயல்படுத்துவதில் யார் யாரை சேர்ப்பது என்பதில்தான் அவர்களின் கவனம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பேணுவதில் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் தங்களால் தான் வந்தது என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பிரச்சாரம் செய்வதை முறியடிக்க மத்திய அமைச்சர்களை சந்தித்து தங்கள் மாவட்டத்திற்கான கோரிக்கைகளை வலியுறுத்துமாறு பாஜக மாவட்ட தலைவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். 50,000 கோடி முதலீடு மற்றும் 1.50 லட்சம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை இலக்காக கொண்ட தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாட்டு அரசின் மசோதாக்களை கிடப்பில் போட்டுவிட்டு மக்கள் எதிர்ப்பு எனும் நெருப்புடன் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி விளையாடுகிறார் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை முறைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் அளித்தும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார் தெரிவித்துள்ளார். 2 கிலோ கறியும் 1,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரையும் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். கோவை நீதிமன்றம் அருகே பட்டப்பகலில் வாலிபர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். போலீஸ் பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முயன்ற போது இந்த சம்பவம் நடந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மயங்கி விழுந்து அதிமுக பிரபுகர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடக்கவுள்ள மகா சிவராத்திரி விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களின் இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக ஈஷா அறக்கட்டளை தரப்பில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு மொபைல் போன் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வு மைய கட்டுப்பாட்டு அறையில் தங்கள் மொபைல் போனை வைத்துவிட வேண்டும். தேர்வு அறைக்குள் எடுத்துச் செல்லக்கூடாது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை தேர்வு மையத்தில் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக வாட்ஸ்அப் பயன்படுத்துவதோ அதன் வழியாக தகவல்கள் பரிமாறுவதோ கூடாது என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாக்பூரில் இருந்து மும்பைக்கு சென்ற ரயில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட தகவலில் உண்மையில்லை என்று ரயில்வே விளக்கமளித்துள்ளது. 90 கண்டெய்னர்களுடன் சென்ற சரக்கு ரயில் பிப்ரவரி 1 புறப்பட்ட நிலையில் மாயமானதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. பிபிசி நிறுவனத்தின் டெல்லி மும்பை அலுவலகங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனைக்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று முதல் தொடங்குகிறது. நாடு முழுவதும் மொத்தம் 6,759 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது.
டெல்லியில் ஆதி மகோத்சவம் என்ற பெயரிலான மெகா தேசிய பழங்குடியின திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் வீடுகள் இல்லாதோருக்கு வீடு கட்டி தரும் திட்ட ஊழல் தொடர்பாக முதலமைச்சரின் முன்னாள் தலைமை செயலாளர் சிவசங்கரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது.